ஒரு எண்ணங்கள் மனதில் தோன்றும்னு வச்சுக்கோங்க, இந்த எண்ணம் வந்து நம்மளை ஒரு செயலை சொல்லி சொல்லி தள்ளு, ஒரு காஃபி குடிக்கிறோம் ஏதோ ஒரு பழக்கம் நம்மளை தள்ளு ஃபோர்ஸ் பண்ணுது இல்லைங்க, அதுலேருந்து எப்படி ஃப்ளோ நீங்கள் விட சொல்கிறீங்க? ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணுது இல்லைங்க அது எப்படிங்க? இப்போ நமக்கு வந்து அந்த இப்போ இதில் நீங்கள் அதில் என்ன கேட்க வரீங்க? இப்போ அது இப்போ இந்த பண்ணுது அப்படி இதுலேருந்து நீங்கள் விலகணும்னு நினைக்கிறீங்களா? அது ஃபோர்ஸ் பண்ணாமல் ஃப்ளோவில் போகணும், அதை நம்ம எடுக்கக்கூடாது, அந்த அந்த எண்ணங்க அப்படி ஃப்ளோலேயே போட்டும். அதாவது இப்போ வந்து நீங்கள் காஃபி குடிக்கும்போதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால், இது சரியில்லைன்னே ஒரு கரையில் நினச்சிக்கிட்டுறீங்க, இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது, ரெண்டு டபுள் ஸ்டாண்டில் இருக்கிறீங்க. டபுள் ஸ்டாண்டில் இருக்கும் பொழுது அங்கே வந்து இந்த கான்சியஸ் மைண்டு தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ கான்சியஸ் மைண்டு தான் குடிக்கணும்னு சொல்லுது, குடிக்க வேண்டாம்னு சொல்லுது, டபுள் ஸ்டாண்ட் எடுக்குது. இப்போ நீங்கள் பாட்டுக்கு காஃபி குடிச்சிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டபுள் ஸ்டாண்ட் எடுக்காதுங்க, அவ்வளோதான். குடிக்கணும்னா குடிங்க, குடிக்க வேண்டாம்னா குடிக்க வேண்டாங்கிற மாதிரி நீங்கள் வந்து செயலோடு இணைஞ்சு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அது அது நல்லதோ கெட்டதோ அதுவே பார்த்து அதுவே சரி பண்ணிக்கிடும், அவ்வளோ வேணும்னா வச்சுக்கிடும் வேண்டாம்னா விட்டுரும், அது அதுவே செயல்பட்டுக்கிடும். நீங்கள் பண்ணுவோமா வேண்டாமா இப்படி இது நல்லதாக கெட்டதான்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கு குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்போ நைட் சொன்னீங்க காஸ்மிக் மைண்டுன்னு சொன்னீங்க, அப்போ அந்த டோட்டல் மைண்டும் காஸ்மிக் மைண்டு எப்படி ஜாயின் ஆகிருக்கும்? அதான் டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது அது செயல்பட முடியாத இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஆபத்தில் ஓடுறீங்க, உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 10 அடி ஜம்ப் பண்ண முடியும், அன்னைக்கு ஒரு அவசரத்தில் நீங்கள் 20 அடி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிடுறீங்க. இப்போ அதெல்லாம் காஸ்மிக் மைண்டுடைய ஹெல்ப்பில் தான் நடக்குது. காஸ்மிக் மைண்டுடைய ஹெல்ப்பில் தான் நடக்கு எல்லாமே, அபரிவிதமானது பூராமே காஸ்மிக் மைண்ட். அந்த மாதிரி உங்களுடைய தேவையான ஆற்றல் அறிவு எல்லாமே அங்கே. ஆனால் உங்களுடைய நீங்கள் உங்களால் முடிஞ்சதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது தான் அந்த காஸ்மிக் மைண்டு வந்து ஹெல்ப் பண்ணும். கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த கான்சியஸ் மைண்டு செயல்படும் பொழுது காஸ்மிக் மைண்டு ஹெல்ப் பண்ணாது, அது இதுவே அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குது, இந்த அலைபாயிற மனசுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் முடியாததை கூட அது வந்து நிறைவேற்றி கொடுக்கும். நிறைவேற்றி கொடுக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ சொல்ல போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் வந்து உள்ளே நுழைஞ்சிடுறான், ஒரு சாமர்த்தியமாக நீங்கள் வந்து அவனையும் காப்பாற்றிக்கிறீங்க, உங்களையும் காப்பாற்றிக்கிறீங்க, பைக்கையும் காப்பாற்றிக்கிறீங்க. இது உங்களுடைய டோட்டல் மைண்டால் மட்டும் முடிஞ்ச விஷயமும் இல்லாது, காஸ்மிக் மைண்டு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சேஃபாக முடியலாம், எல்லாமே சேஃபாக முடிஞ்சு போயிடுது.